கள்ளக்குறிச்சியா கண்காட்சியா ஆல் ஐஸ் ஆன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு அப்படி சொல்லாதீங்க இது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய படுகொலை அரசாங்க அலட்சியத்தால் நிகழ்ந்திருக்கக்கூடிய கொடூரம் திரும்பிய திசையெல்லாம் சோசியல் மீடியாவில் மட்டுமல்ல எல்லா மீடியாவிலும் இது தாங்க பேசு பொருள் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் முதல்ல ஒரு ஃபேமிலியை அரஸ்ட் பண்ணுறாங்க அதால் பேர் கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டியினுடைய மனைவி விஜயா கண்ணுக்குட்டியினுடைய சகோதரர் தாமோதர் இவங்க தான் எண்டு வெண்டார் கடைசியில் போய் குடத்துக்குள்ளார பாக்கெட்டை போட்டு விற்றவங்க இவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் சின்னதுரைன்றவரை தேடிக்கிட்டு வந்தாங்க இன்றைய தினம் சின்னதுறையை அரெஸ்ட் பண்ணாங்க அந்த ஆளுமையில் செவன்டி ப்ளஸ் கேசஸ் இருக்கு ஆந்திரா பார்டர்லருந்து மெத்தனாலாவை தான் கொண்டு வரான் அவன் கொடுத்த தகவலின் பேரில் ஜோசப் மற்றும் மாதேஷ் இன்னும் ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த நெட்ஒர்க் இதுதான் டிப் ஆஃப் ஐஸ்பர்க் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு பெரிய நெக்ஸஸ் இருக்கு ஒரு பெரிய மாஃபியா இருக்கு அடுத்தடுத்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிற பொழுது இதற்கு பின்னாடி யார் எந்தெந்த அதிகாரிகள் இருக்காங்க யார் யாரெல்லாம் உடந்தையா இருக்காங்க காசை வாங்கிட்டு யாரெல்லாம் கண்ணை முடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய நெட்ஒர்க் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும் என்பது உண்மை இதற்கு நடுவில் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மக்களை நேரில் சந்தித்து பார்த்து ஆறுதல் சொல்ல அனைத்து கட்சி தலைவர்களும் வந்தாங்க ஆனா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வராருன்றோன மீடியாவும் அரசியல் உலகமும் பரபரப்பாயிருச்சு இத்தனை நாள் அவர் களத்துக்கு வரல களத்துக்கு வந்தால் பேசுவோன்னு விமர்சனம் சொன்னாங்க அவர் களத்துக்கே வராருன்ட்டோன்ன பத்தியா ஆதாயம் தேட வராருன்னு பதட்டத்தில் அவர் மீது அவதூறுகளை அள்ளி வீச ஆரம்பித்தார்கள் முதல் விஷயம் அவர் போன உடனே அந்த இடத்துல மக்களை அவரை கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு கதறாங்க அந்த இடத்துல ஒரு அம்மா உணர்ச்சி பகுதியில் அவர் காலில் விழுறாங்க அப்போ அது ஒரு வீடியோவை எடுத்து பார்த்தீங்களா விழுறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் காதில் பேசுகிறான் அந்த அம்மா கம்பல் பண்ணி காலில் விழ சொல்லிட்டாங்க இது ஒரு ஸ்கிரிப்ட் என்று ஒரு அவதூரை பரப்புனாங்க ஆனா களத்தில் நின்ற ஒரு ஊடகவியலாளர் ஜெர்னலிஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு நான் பக்கத்திலே விட சொல்ல அவர்கிட்ட நீங்க என்ன பேசலாம் போய் சொன்னாங்க இது விஜய் அவர்கள் மீதான வன்மம் என்பதை சுட்டி காட்டியிருக்காரு இரண்டாவது விஷயம் அனிதா சம்பத் வந்து விஜய் கிண்டல் பண்ணிட்டாங்க இது வந்து என்ன தான் அனிதா சம்பத் பேசிட்டாங்க சாட்டை அடி நெத்தி அடி தோடி அப்படின்னு அவங்கள வச்சு ஒரு ட்ரால் ஸ்டார்ட் பண்ணாங்க அனிதா சம்பத் அவர்களை தெளிவா சொல்லிட்டாங்க நான் விஜய் அவர்களுக்கு எதிராக எதுவுமே சொல்லலை இப்படி நியூஸை திருச்சி போடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லை என்று அவங்க காரி துப்பிட்டாங்க இங்க என்ன தேவைன்னா இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டியது விமர்சனங்களை அல்ல இந்த சம்பவத்தை அல்ல இது அப்படியே மூடி முடிச்சு டைலீட் பண்ணிவிடணும் அதல்ல இலக்கு இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டியது கள்ளச்சாராய வியாபாரத்தை போதைப் பொருள் நெக்ஸஸை அதற்கு துணை போகும் அதிகாரத்தை அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அரசியல் தலைவர்களை எல்லா மட்டத்திலும் இருக்கக்கூடிய இந்த சமூக விரோதிகள் அவங்களை எல்லாம் வச்சு தான் நம்ம இரும் கொண்டு அடக்கணும் இதற்கு நடுவே இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் கூடிய போது எதிர்கட்சி தலைவர் இ அவர்கள் தலைமையில் கருப்பு சட்டை போட்டு எதிர்கட்சியினர் சட்டமன்றம் ஆரம்பித்தவுடனே அமளி துமில ஈடுபட்டு கூண்டோடு வெளியேற்றப்பட்டார்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க திமுக கூட்டணியை தவிர எல்லா கட்சிகளும் எல்லா எதிர்க்கட்சிகளுமே சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க வெளிநடப்பு செய்து பிரஸ் சந்தித்து முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதை இன்சிஸ்ட் பண்ணாங்க இந்தியா முழுக்க இப்பதான் முதல் முறையா கள்ளச்சாராய சாவு நடக்குதா இல்லைங்க ஆனா இந்தியாவிலே முதல் முறையா ஒரு கள்ளச்சாராய சாவுக்கு எதிராக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கலாமே இது பீகார்லயோ உத்தரப்பிரதேசிலேயோ நடந்தாலும் தப்பு தான் ஆனா இந்தியாவின் வளர்ந்த மாநில முன்னணி மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடப்பது கேவலங்க இது அசிங்கம் ஏற்கனவே போன வருஷம் மரக்காணத்தில் நடந்து அப்பவே ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடக்காது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கலன்னா நாளைக்கு இது எங்க கடலூர்ல நடக்கும் சென்னையில நடக்கும் செங்கல்பட்டுல நடக்கும் ஒரு தலைமுறையவே நம்ம இழந்துட்டோம் ஒரு ஒரு ஊருக்குள்ளார இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் என்னுடைய லிஸ்ட்டுங்க சற்றுப்பா நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்கள பல பேர் நம்ம கவலைக்கிடமாக இருக்கு பலரினுடைய கண் பார்வை முழுமையாக போயிடுச்சு பலருக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு ஐசியூல சில பேர் இருக்காங்க சிசியூல சில பேர் இருக்கிறாங்க இந்த ஐம்பத்தி ரெண்டுங்கிற லிஸ்ட்டு இன்னும் பெருசாகும் அப்போ ஒரு தெருவே இல்லை ஒரு தலைமுறையே ஆண்கள் இல்லாத தலைமுறையா மாறி இருக்கு ஒரு ஊர்ல அத்தனை இளம் விதவைகள் அத்தனை குழந்தைகள் அனாதை ஆயிட்டாங்க அப்ப இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கலனா வேற எப்பவுமே எடுக்க மாட்டோம் இது கடந்து போறதற்கு மற்றும் ஒரு செய்தி கிடையாது இது வரலாற்றின் மிகப்பெரிய துயரம் திஸ் இஸ் த ஹை டைம் இது ஒரு வேக்கப் கால் இப்ப நடவடிக்கை எடுக்கலனா எப்பவுமே எடுக்க முடியாது இந்த தருணத்துல சீமான் அவர்கள் முன்பு பேசிய ஒரு காணொளி வைரல் ஆகுது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு எதுக்கு பத்து லட்சம் யார் காசு கொடுக்க முடியுது யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க குடிக்காதவங்க கொடுக்குற காசுல வரி காசுல குடிச்சு செத்தவனுக்கு எது கொடுக்குறீங்க இப்போ ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பத்தொன்பது பேர் செத்து இருக்கான் இப்ப இன்னும் எத்தனை பேர் இருந்தா பத்து பத்து லட்சம் கொடுக்குறீங்க நீங்க அது நீங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி பேரை இதுவரை கைது பண்ணிருக்கேன் இதுவரைக்கும் சாராயம் வித்து சம்பாதிச்சிருக்கிற அவன்கிட்ட தண்ட விதிச்சே அவன் இருந்து காசு எடுத்து இதுக்கு ஈடு கொடுத்து இழப்பீடு கொடுத்துருக்கணும் நீங்க எங்க காசு எடுத்து எப்படி கொடுத்தீங்க எது கொடுக்கணும் நீங்க இந்த கள்ளச்சாராயம் கொடுக்கறவன ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா இந்த வீடியோல அவர் பேசியிருப்பது எப்பவோ பேசுறது இப்போதும் வருது கள்ளச்சாரம் குறித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் தரீங்க யார் காசுல தெரியுங்க ஒரு குடியாரனுக்கு குடிப்பழக்கமே இல்லாதவனுடைய மக்களினுடைய எடுத்து தரீங்க அப்ப நீங்க யார் காசுல இருந்து தரணும் இந்த கள்ளச்சாராயத்தை வியாபாரத்தை பண்ணி கோடீஸ்வரனா கல்வி வல்லலா அரசியல் ஆளுமையா சுவரொட்டில சிரிச்சபடி நிக்கிறானே அவன் அரஸ்ட் பண்ணி அவன் காசை பிடுங்கி அந்த காசுல இருந்து நீ பண்ண டேமேஜுக்கு டேமேஜ் கண்ட்ரோல்னு அந்த காம்பன்சேஷனை வாங்கி கொடுங்கன்றார் சரி நிவாரணம் என்பது குடிகாரர்களுக்கு தர வேண்டுமா குடிச்சுட்டு அவன் செத்து போயிட்டான் அவனுடைய குடும்பம் வாழ்வாதாரம் இல்லாம இருக்க அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நிவாரணம்னா அவங்களுக்கு ஏதாவது தரணும் அது மக்களுடைய வரிபணத்துல தராதீங்க மோசமான முன்னுதாரணம் ஆயிடும் அதற்கு பதிலாக இந்த கள்ளச்சாரைய வியாபாரிகள் போதை பொருள் மன்னர்கள் இவங்களுடைய நெக்ஸஸ் நெட்ஒர்க் இருக்குது பாருங்கள் அவங்க கிட்ட டொனேஷன் வாங்குற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க கிட்ட நட்புறவாக பழகக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவங்க இருந்து காசை வாங்கி இந்த நிவாரணத் தொகையாக கொடுங்கன்னு அவர் சொன்னது அன்று சொன்னது இன்றும் புரிந்துகிறது உங்கள் கருத்து என்ன இந்த குடியில் இந்த கலாச்சார சாவில் இறந்தவர்களினுடைய பட்டியல் கண்டிப்பாக இன்னும் அதிகமாகும் ஆனால் அது அதிகமாக கூடாதுங்கிறத நம்முடைய எதிர்பார்ப்பு வேறு என்ன மெஷர் பண்ணால் வேறு என்ன நடவடிக்கை எடுத்தால் இதை நம்ம களைய முடியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சுழட்டும் நன்றி வணக்கம்